அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான பருத்துற வடை செய்து காட்ட போறேன் இந்த பருத்துற வடை டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஸ்பைசியாக எப்படி நாங்கள் வீட்டில் செய்யலாம் என்று செய்து காட்ட போறேன் இந்த வடை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் முதல்ல நான் ஒரு மிக்சிங் போல் ஒன்று எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அவிக்காத ஓல் ப்ரோப்போஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் அதை இந்த போலில் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப் தான் இதனுடைய அளவு அரை கப் உளுந்து மூன்று மடத்தியாலங்கள் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் நீங்கள் முழு உளுந்தும் பாவிக்கலாம் பாதி உளுந்தும் பாவிக்கலாம் இதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெட்டுத்தூள் போடுறேன் உங்களுக்கு இதை விட கூட ஸ்பைசி தேவையென்றால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் நான் பிள்ளைகளுக்கு செய்கிறபடியாக குறைவாகவே நான் ஸ்பைசி சேர்த்துக்கொள்கிறேன் கருகப்பமில்லை தேவையான அளவு சின்ன சின்னனாக கட் பண்ணி சேர்க்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயில் சேர்த்துக்கொள்கிறேன் இதை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறதால இந்த வடை எங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக எங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணி எடுத்திருக்கிறேன் ரூம் டெம்பரேச்சரில் இந்த தண்ணியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழச்சி கொள்ளுவோம் ஆகலும் லூஸாக குழைக்காமல் ஒரு ரொட்டிக்கு நாங்கள் எப்படி மா குழைப்போமோ அதே பதத்துக்கு இதை நாங்கள் குழச்செடுப்போம் இப்போ நல்லா இப்படி குழச்செடுத்துட்டேன் இப்போ இதை நான் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்க போகிறேன் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மா சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து எங்களுக்கு இந்த டோ வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இதை இப்போ ரோல் பண்ணுறதுக்காக நான் இந்த மாவை சேர்த்துக்கொள்கிறேன் இது இந்த மா சேர்த்துக்கொள்கிறதால எங்களுக்கு வடை எந்த பிரச்சனையுமே தராது நல்ல ஒரு மெல்லிசாக நல்ல ஒரு கிறிஸ்பியாக எங்களுக்கு இந்த வடை வரும் இப்போ இந்த டோவை நான் தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு அளவில் நான் இதை ரோல் பண்ண போகிறேன் பண்ணிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்புள்ள கட்டரால் வெட்ட போகிறேன் உங்கள்ட்ட ஒரு வேளை இந்த கட்டரை இல்லையென்று சொல்லி சொன்னால் ஒரு கிளாஸால் கூட நீங்கள் இதை வெட்டி கொள்ளலாம் ஒரு பெரிய போத்தல் மூடியாலையும் நீங்கள் இதை வெட்டி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்கு நல்ல ஒரு தின்னா இந்த வடை எங்களுக்கு கிடைக்கும் கருத்துற வடை எப்பயுமே நல்ல ஒரு மெல்லிசான ஒன்று தான் நாங்கள் கையில் வாங்கி இப்படி மெதுவாக அமர்த்தவே அது வந்து நொறுங்குற தன்மையோடு இருக்கும் இப்போ நான் இந்தளவு திக்கில் இதை நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ரவுண்ட் ஷேப்பாக வட்டி வச்சுருக்கிற எல்லா வடைகளையும் எக்ஸ்ட்ரா மா கொஞ்சம் தூவி விட போகிறேன் எக்ஸ்ட்ரா மா தூவி விட்டுட்டு மூன்று மூன்று வடைகளாக நான் தூக்கி வைக்க போகிறேன் மூன்று மூன்று வடைகளாக தூக்கி வச்சுட்டு இந்த ரோலிங் பின்னால் மெதுவாக நாங்கள் அழுத்தி விடணும் திருப்பியும் நாங்கள் அழுத்தி விடணும் ஏனெண்டா கீழே இருக்கிற வடையும் எங்களுக்கு ஒரே அளவான ஷேப்பில் வரணும் இதே போல் நாங்கள் செய்துட்டு ஒவ்வொன்றாக நாங்கள் பிரித்து அடுக்கேக்கில் எங்களுக்கு எல்லா வடைகளும் ஒரே அளவில் எங்களுக்கு வரும் இந்த வடை எல்லாத்தையும் பொறிச்செடுக்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கட்டுக்கும் இந்த எண்ணெய் கொதித்த பிறகு நாங்கள் இந்த வடைகளை போட்டு எடுத்தால் தான் எங்களுக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த ஒயில் நல்லா ஹீட்டாகிட்டது இப்போ நாங்கள் இந்த வடையை ஒன்றொன்றாக நாங்கள் எடுத்து போட்டு பொறிச்செடுப்போம் எண்ணெய் நல்லா கீட்டாகின உடனேயும் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொள்ளுங்க இந்த வடைகள் எல்லாம் எங்களுக்கு பொறிஞ்சு வரைக்க
மேலால மிதந்து கொண்டிருக்கும் இந்த கரண்டியின் பின் பகுதியால நாங்கள் இப்படி மெது மெதுவாக அமர்த்தி விடுவோம் இந்த வடை எல்லாம் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டது இப்ப நான் இத ஒரு பிளேட்ல எடுத்து கொள்ள போறேன் எங்களுடைய சூப்பரான கிறிஸ்பியான கருத்துற வடை வந்து ரெடி ஆகிட்டது இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் லிங்க் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பை பை